ராமசுவாமி கோயில் கும்பகோணம். வடக்கு நோக்கிய கோயில். கோயில் கருவறையில் ஸ்ரீராமர், சீதை, லக்ஷ்மணன், சத்ருகன், பரதன், அனுமார் ஆகியோர் அருள்பாலிக்கின்றனர். இந்த கோயில் 500 வருடங்கள் பழமையானது. அயோத்தி மன்னர் தசரதருக்கு நீண்ட நாட்களாக புத்திர பேறு இல்லை. தன் குலகுரு வசிஷ்டரின் ஆலோசனையின் பேரில் அவர் புத்திர காமேஷ்டி ஆகம் செய்தார். அதன் பலனாக விஷ்ணுவே அவருக்கு குழந்தையாக அவதரித்தார். சித்திரை புனர்பூசம் நட்சத்திரம் நவமி திதி அவரது பிறந்த நாளாகும். தசரதரின் முதல் மனைவி கௌசல்யா, இவரே ஸ்ரீராமரின் தாயார். ஸ்ரீராமர் பிறந்த பின் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் கையில் உள்ள சக்கரம் பூமிக்கு வராசைப்பட்டது. அது பரதன் என்ற பெயரில் ஸ்ரீராமன் பிறந்த மறுநாள் பூசம் நட்சத்திரத்தில் தசரதனின் இரண்டாம் மனைவி கைகேயி வயிற்றில் அவதரித்தது. ஸ்ரீ மகாவிஷ்ணு பூமிக்கு வந்தபோது அவருடன் ஆதிசேஷனும் வருவேன் என அடம் பிடித்தது. தன்னை தினமும் தாங்கி தூங்க வைக்கும் சேவை புரிந்த சேஷனின் சேவையை பாராட்டி விஷ்ணு அதனை தன் தம்பியாக ஏற்றார். தசரதரின் மூன்றாவது மனைவி சுமித்திரைக்கு ஸ்ரீராமன் பிறந்த மூன்றாம் நாள் ஆதிசேஷன் லக்ஷ்மணனாக ஆயிர நட்சத்திரத்தில் பிறந்தார். அவரோடு அதே நாளில் சுமித்திரையின் வயிற்றில் சத்ருகணன் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் கையிலுள்ள சங்கின் அவதாரமாக அவதரித்தார். இவர்களில் லக்ஷ்மணன் ராமனை மிகவும் நேசித்தார். குழந்தையாக இருந்தபோது இவன் நான்காம் தொட்டிலில் கிடந்தார். ராமன் முதல் தொட்டிலில் படுத்திருந்தார். லக்ஷ்மண குழந்தை அழுதது. எவ்வளவோ ஆறுதல் படுத்தியும் முடியவில்லை. அதன் கண்கள் ராமனின் தொட்டிலை நோக்கி திரும்பியிருந்ததை கண்ட வசிஷ்டர் ஒரே தொட்டிலில் இரண்டு குழந்தைகளையும் படுக்க வைத்தார். ராமனை தன் மீது தூக்கி போட்டு கொண்ட அக்குழந்தை அழுகையை நிறுத்தியது. அந்த அளவுக்கு பாசமாக இருந்தனர். ராமன் காட்டுக்கு போன வேளையில் அதற்கு காரணமான தன் தாயை நிந்தனை செய்தவர் பரதன். மேலும் மன்னனுக்கு பதிலாக தற்காலிக ஆட்சி நடத்திய போது அவரது பாதுகையை சிம்மாசனத்தில் வைத்து மரியாதை செய்து வந்தார். சத்ருகணன் தன் அண்ணன் ராமன் மீது கொண்டிருந்த அன்பிற்கு ஈடு இணை சொல்ல முடியாது. அண்ணன் காட்டில் இருந்தபோது அங்கிருந்து தன்னால் நகர முடியாது என அந்த குட்டி தம்பி அடம் பிடித்தார். ராமனின் ஆறுதலின் பேரிலேயே ஊர் திரும்பினான். ஒருமித்த சகோதரர்களுக்கு ஒருமித்த சகோதரிகள் மனவாட்டிகளாக அமைந்தனர். ராமனுக்கும் லக்ஷ்மணனுக்கும் உடன் பிறந்த சகோதரிகளான சீதையும் ஊர்மிளாவும் மனைவியாயினர். பரதன் சத்ருகணருக்கு ஜனக மன்னரின் தம்பி குசத்வஜனின் புத்திரிகளான மாண்டவியும் ஸ்ருதகீர்த்தியும் மனைவியாயினர். பல கஷ்டங்களை அனுபவித்தாலும் ஆசை வார்த்தைகள் காட்டினாலும் இந்த அன்பு சகோதரர்களை யாராலும் பிரிக்க இயலவில்லை. பட்டாபிஷேக நாளன்று தன் தம்பிகளுடனும் எவ்வித எதிர்பார்ப்பும் இன்றி தனக்கு சேவை செய்த அனுமானுடனும் காட்டில் தன்னோடு கஷ்டப்பட்ட மனைவி சீதையுடனும் குழுவிற்றிருந்தார். அயோத்தியில் மட்டுமே உள்ள இக்காட்சியை தென்னக மக்களும் காண வேண்டும் என தெற்கிலிருந்து பட்டாபிஷேக நிகழ்ச்சிக்கு சென்ற மன்னர்கள் தீர்த்த நகரும் புனித இடமுமான கும்பகோணத்தில் இக்காட்சியை வடிவமைத்தனர். அயோத்தியில் சீதாராமர் பட்டாபிஷேக கோலத்தில் இருப்பார். இங்கே இருவரும் திருமண கோலத்தில் காட்சி தருகின்றனர். திருமண தடையுள்ள ஆண்கள் பெண்கள் இக்காட்சி கண்டால் தடை நீங்கி என்றும் தியாக மனப்பான்மையுள்ள வாழ்க்கை துணையை பெறுவர். அது மட்டுமல்ல, ஒரே ஆசனத்தில் ராமனும் சீதையும் அமர்ந்திருப்பர். மற்ற கோயில்களில் ராமர் சீதையை தனித்தனி ஆசனத்தில் தான் காண முடியும். ராமனின் இடதுபுறம் சத்ருகணனும் வலதுபுறம் பரதனும் மற்றும் அனுமானையும் காணலாம். லக்ஷ்மணன் வழக்கம் போல் வில்லுடன் இருக்கிறார். அனுமனை கதாயுதத்துடன் தான் எங்குமே காண முடியும். ஆனால் இங்கு அனுமன் தனது போர்க்குணத்தையெல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு ராமனின் காது குளிர வீணாகானம் இட்டிக் கொண்டிருக்கிறார். கல்வியில் வல்லவரான அனுமன் இசையிலும் வல்லவர் என்பதை நிரூபிக்கும் வகையில் காட்சி உள்ளது. மற்றொரு கையில் இராமாயண காவியத்தை வைத்துள்ளார். இராமாயணத்தை வீணை மிட்டி பாடுவதாக ஐதீகம். ஜெகம் புகழும் புண்ணிய கதையான இராமாயணத்தை ஆஞ்சநேயர் இங்கே பாடி மகிழும் காட்சியை கண்குளிர காணலாம். பரதன் ராமனுக்கு குடைபிடிக்க சத்ருகணன் சாமரம் வீச நிற்கும் காட்சிகள் அற்புதத்திலும் அற்புதம். ராமபக்தர்களின் உடலை புல்லரிக்க வைக்கும் காட்சிகள் நிறைந்த அரிய கோயில் இது. ராமனுக்கு தனி கோயில் பல ஊர்களிலும் இருக்கிறது. பரதனுக்கு தனி கோயில் கேரள மாநிலம் இருஞ்ஞாலங்குடாவில் உள்ளது. ஆனால்
ராம சகோதரர்கள் நால்வரும் உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தி சேலம் மாவட்டத்தில் உள்ள அயோத்தியா பட்டினம் கும்பகோணம் ராமசுவாமி கோயில் ஆகிய இடங்களில் சேர்ந்து காட்சி தருகின்றனர். இக்கோயில் தஞ்சையை தலைநகராக கொண்டு ஆட்சி புரிந்த ரகுநாத நாயக்க மன்னரால் கிபி 1620 கட்டப்பட்டது. முன்மண்டபம் 62 தூண்களுடன் சிற்ப வேலைப்பாட்டுடன் உள்ளது. பெருமாளின் பல்வேறு அவதாரங்களும் அற்புதமாக அமைக்கப்பட்டுள்ளது. இதற்கு மகாமண்டபம் என்று பெயர். கோயிலின் உள்பிரகாரத்தில் இராமாயணம் முழுவதும் சித்திரமாக வரையப்பட்டுள்ளன. இராமாயண காட்சிகள் மூலிகையால் வரையப்பட்டுள்ளது. சுமார் 200 மேற்பட்ட சித்திரங்கள் வரையப்பட்டு சித்திரக்கூடம் சிறப்பாக உள்ளது. இக்கோயிலின் உற்சவ மூர்த்திகள் மிக பழங்காலத்தவை. அவை தாராசுரத்தில் புதையுண்டு இருந்ததாகவும் கிபி 16 தஞ்சையை ஆண்ட அச்சுத பெருமாள் தோன்றி அச்சிலையை எடுத்து பிரதிஷ்டை செய்து தனக்கு கோயில் அமைக்குமாறு கூறியதாகவும் வரலாறு கூறுகிறது. சுவாமியின் கருவறை பழைய முறைப்படி அமைந்துள்ளது. இக்கோயிலில் ஸ்ரீ ராமநவமி, கோகுலாஷ்டமி, நவராத்திரி காலங்களில் 10 பெரிய விழாவாக நடைபெறுகிறது. அட்சிக திருதியை அன்று 12 பெருமாள் கோயில்களின் கருட சேவை கும்பகோணத்தில் வருடா வருடம் நடைபெறுகிறது. அந்நாளில் ஸ்ரீராமரும் கருட வாகனத்தில் காட்சி தருவார். ராமநவமி அன்று இங்கு விசேஷ பூஜைகள் உண்டு. மாசி மகத்தன்று ராமனும் சீதையும் மகாமக குளத்தில் எழுந்தருளி தீர்த்தம் வழங்குவர். கோவில் அமைப்பு. கோஷ்டத்தில் விநாயகரும் பூவராக சுவாமியும் உள்ளனர். ஸ்ரீதேவி, பூதேவி சமேத பெருமாள் சன்னதியும் இங்கு உள்ளது. திருமணம் நடைபெற வேண்டியவர்கள் திருமணம் முடிந்தவுடன் ராமருக்கு திருமஞ்சனம் செய்து வஸ்திரம் சாட்சி நேர்த்திக்கடன் நிறைவேற்றலாம். கோயில் காலை 7 முதல் 12 வரையிலும் மாலை 5 முதல் 8:30 வரையிலும் திறந்திருக்கும். கோயில் கும்பகோணம் பொற்றாமரை குளம் அருகே பெரிய கடை வீதியின் தென்கோடியில் அமைந்துள்ளது. நன்றி. உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.